என்னங்கடா ஆனாவன இவங்க உலகத்தை காப்பாத்த கிளம்பிடுறானுங்க. இவனுங்க தான் உலகத்துல வாழ்றானுங்களா? காந்த கண்ணலகி, பூசு ரேடியா, ஐ எம் வாட்ச்மேன், பேட்மேன். கிடையாது ஐயோ அம்மா, அது லாரியா? நான் ரெண்டு வண்டிக்கு நடுவுல பூந்து போயிட்டு இருக்கேன்னப்பான்னு நினைச்சேன். இந்த இடத்துல நீ எங்க போறன்னு கேக்கணும்டா. என் கனவு பண்ணியே கண்ணிய மீட் பண்ண போறேன். ஐயோ ஐயோ, சிரிக்கிறாடா என் கனவு கண்ணி ரேச்சல். இச்சிக்கா இச்சிக்கா. ஹலோ மிஸ்டர் வைத்தியநாதன், உங்களை நான் டெல்லியில பார்த்தது. டே, நீ தான் இப்ப அவ பாய் பெஸ்ட் இல்ல? இந்த பிஞ்சனாய்தாங்க கிளி மாதிரி இருந்த என் ஆளை கொத்திக்கிட்டு போயிட்டான். நீ நல்லா இருக்க மாட்டடா. வடக்கு பாட்டு ராமசாமி அன்னைக்கே சொன்னான் உனக்கு லவ் செட் ஆகாதுன்னு. நான் கேட்டனா ஊருக்கே சிக்னல் குடுக்கற எனக்கு ஒரு பொண்ணு லவ் சிக்னல் குடுக்க மாட்டாங்க. அண்ணே, உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் தானே? ஒரே ஒரு கட்டிங் வாங்கி கொடுங்கண்ணே. எச்ச குடுக்கு எப்படி தம் கட்டுது பார். அடுத்த நாளே என்ன பார்க்க வந்தாப்பா, பல்லு விளக்கிருக்காளா இல்லையான்னு பக்கத்துல போய் நின்ன பாக்கலான்னு. அதுக்குள்ள இந்த ஜோக்கர் நாய் வந்துட்டான். இந்த பிஞ்ச மண்டைய ஜோக்கரு பப்ஜி விளையாடுற மாதிரி துப்பாக்கி எடுத்து போட்டு போட்டு சுட்டு இருக்காம்பா. ஏன்பா போலீஸ், ஹெல்மெட் போடாதவங்களை மட்டும் பிடிக்கிற, ஆளை போடுறவங்களை விட்டுற. இதோ வண்டா இருப்பா பெரிய தியாகராஜ பாகவதர், முடிய சிலிப்பிட்டு தான் சுத்துவான். நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வண்டி வரட்டும், மொத வேலையா உன்னை புடிச்சு கொடுத்துறேன். அப்பப்போ ஆபீஸ்க்கு ஹாஃப் டே லீவ் போட்டு ஊரை காப்பாத்திட்டு இருந்தேன். இந்த ஜோக்கர் நாயால வேலைக்கே போகாம ஊரை காப்பாத்த வேண்டியதாயிடுச்சு. அதுலயும் இந்த கோமுட்டு தலைய கக்குஸ் போக கூட விடாம ஸ்டேட்டஸ் கேக்குறான்பா. ஐயோ ராமா, நான் தான் பேட்மேன்ன்ற உண்மையை சொல்லிடலாம்னு பார்த்தா இந்த பன்னிக்குட்டி வா ஏன் வைத்தேனாத. அவன் தான் பேட்மேன், அடிச்சாண்டா ஒரு அந்தர் பல்டி. டேய் டேய் டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருன்றது இந்த ஊருக்கே தெரியும். தோ வருது பார், ரெமோ சிவ கார்த்திகேயன். இதோ ஒரு பைத்தியம் பிடிச்ச நாய். ஐயோ, இது பக்கத்துல என் காதலி ரேச்சல். தலைவரே அரசியலுக்கு வந்துருவார் போல இருக்கு. இந்த ஜோக்கர் கூட எப்பதான் பிரச்சனை முடியுமோ. டேய் கோபி மஞ்சரின் வாயா, உன்னை பிரைட் ரைஸ் போடல, என் பேர் ப்ரூஸ் கிடையாதுரா. ஐயோ சத்தமா பேசிட்டேனே. அங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட். குச்சி மிட்டாய் வேணும்னு கடைக்கு போன ரேச்சலையும், மீரா சாம்பு வாங்க போன வைத்தியநாதனையும் ஷேர் ஆட்டோல கடத்திட்டு வந்து பாம் வச்சிட்டான்பா அந்த லிப்ஸ்டிக் பாய. பாட்டிமா, பிரியாணி சாப்பிடலான்னு ஆசை ஆசையா கை வச்சோமா, கைய கழுவாமே லுங்கி கட்டுன்னு ஓட விட்டோமா. ராத்திரில பெட்ரோல் பங்க் எல்லாம் மூடிட்டு இருக்கோம். ஒரு குத்து மதிப்பா லிப்ட் கேட்டு கூகுள் மேப்லாம் பார்த்து ஒரு வழியா அந்த ஓனா முஞ்ச கண்டுபிடிச்சு அமைதிய நிலை ஆட்டிட்டமா, நிலை நாட்டிட்டமா. கதை முடிஞ்சிச்சு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா புட்சட்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மணி அமைக்க விட்டீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்துடும்.